இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனில் மீன் வறுவல், மீன் குழம்பு, அதுக்கப்புறம் நண்டு, இறா, கனவா மீன் சொல்லிட்டு எல்லா சீ ஃபுட்டுமே சீ பக்கத்திலே உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆமாங்க, நம்ம பாண்டிச்சேரி சீரீஸில் புதுக்குப்பம் புராண குப்பம் சொல்லப்போகிற ஒரு ஏரியாவுக்கு தாங்க போயிருந்தோம். இந்த ஏரியா கரெக்டாக எங்கே இருக்குது கேட்டிங்கன்னா, பேரடைஸ் பீச் இருக்குது பார்த்தீங்களா, அதை தாண்டி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து வரும். என்னதான் பாண்டிச்சேரியில் நிறைய பீச்சஸ்லாம் இருந்தாலும் இந்த ஒரு பீச்சில் க்ரௌட் ரொம்ப கம்மியாகவும் அதுக்கப்புறம் சுத்தமாகவும் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பீச்சோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடில் நிறைய கடை வந்து வச்சிருப்பாங்க. நாம் இருக்கிற பீச்சிலேருந்து பேரடைஸ் பீச்சுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நடந்து போகலாங்க. பட் அந்த இடத்துல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, நாங்கள் வந்து புதுவாக வந்து டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் இதே பீச்சில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மதியான லஞ்சுக்கு ரேண்டமாக ஒரு கடைக்கு போயிருந்தோம். இந்த அக்கா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீ ஃபுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட தான் கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. சரினு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, இவங்ககிட்ட என்னென்ன ஃபுட் வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டேரெக்டாக வந்து ஒரு ஐஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதெல்லாம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கட்டினாங்க. இது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. அது எல்லாமே ரொம்ப க்ளீன் பண்ணியெல்லாம் வச்சிருந்தாங்க, கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் வச்சிருந்தாங்க. இந்த அக்கா கடையில் எப்போவுமே மீன் குழம்போ ஒயிட் ரைஸோ வந்து ரெடியாக வச்சிருப்பாங்களா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன சைட் இஷ் வேணுமோ அதை அவங்க சொன்னால் நம்ம கண்ணு எதிர்க்கே க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்து மேக் பண்ணி தருவாங்களா. அதுக்கப்புறம் நாங்கள் இவங்க என்னெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் கேட்டிங்கன்னா, மீன், நண்டு, எறா, கணவாய் மீன் சொல்லப்படுற ஸ்குவிட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸும் மீன் குழம்பும் வாங்கி தான் சாப்பிட்ருந்தோம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த அக்கா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த இந்த சீ ஃபுட் எல்லாமே நம்ம கண்ணெதிரிக்கே லைவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி தராங்க. உங்களுக்கு காரம் அதிகமானாலும் உப்பு அதிகமானாலும் இவங்கள சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இவங்க பக்காவாக வந்து பண்ணி தராங்க. நான் இவங்ககிட்ட இவங்க ரெகுலராக எப்படி செஞ்சு தருவாங்களோ அதே மாதிரி தான் செஞ்சு தர சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கூடவே ஒரு பெரிய பாத்திரத்தில் சுட சுட ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் மீன் குழம்பு, ரசம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இவங்க கொடுத்துருந்த அந்த மீன் குழம்புல கூட நிறைய மீனெல்லாம் இருந்தது, கூடவே மாங்காலாக வர போட்டு கொடுத்துருந்தாங்க. பார்க்கறது செம்ம டெம்டிங்காக இருக்கு. இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக லைனாக அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த அந்த ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழை மேலே போட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்.
இது ஒரு கம்ப்ளீட் சீ ஃபுட் மீல்னே சொல்லலாங்க. நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண அந்த மீன் குழம்பு சாப்பாடு கொஞ்சம் புளிப்பாகவும் கொஞ்சம் காரமாகவும், அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே சக்கத்தாக இருந்ததுங்க. எப்போவுமே ஒரு மீன் குழம்புல மாங்காய் போட்டிருந்தாங்கன்னா அந்த குழம்போட சுவையும் சரி தரமும் சரி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் எனக்கு பர்சனலாக மீன் குழம்புல மாங்காய் போட்டிருந்தா ரொம்ப 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 பிடிக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மீன் குழம்புல போட்டிருந்த மீன் எல்லாம் குழம்புல நல்லா ஊறி சாஃப்டாக இருந்தது, கொஞ்சம் முள் அதிகமாக இருந்ததுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ட்ரை பண்ணியிருந்த கணவாய் மீன் சொல்ல போகிற ஸ்குவிட் தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, இவங்க செஞ்ச இந்த எல்லா சீ ஃபுட்லையும் ஒரே மசாலா தான் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால எனக்கு வந்து பர்சனலாக வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்டான மசாலாலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்திருக்கும் டேஸ்ட். பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரை பண்ண அந்த காணாங்கெழுத்தி மீன் வறுவல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. என்ன கேட்டிங்கன்னா, இந்த என்டையர் சீ ஃபுட்டில் இந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி தான் மசாலா வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருந்தது. ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கும் அல்டிமேட்டாக இருந்ததுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ரசசாதம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது ஒரு ஹோம்மேட் ஸ்டைலில் பக்காவாக இருந்தது. ஸோ நீங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு க்ரௌடு கம்மியாக இருக்கிற ஒரு பீச்சில் போயிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு சீ ஃபுட் சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டு. இவங்களோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.